ராஜன் தனியார் பள்ளியில் டிரைவராக வேலை செய்து வந்தார். இதையடுத்து ராஜன் கடந்த சனிக்கிழமை திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் விசாரணையில் ராஜன் எழுதி வைத்த கடிதம் போலீசாருக்கு சிக்கியது. அந்த கடிதத்தில் தனது தற்கொலைக்கு எனது மனைவி மற்றும் ஐவராஜ் என்று குறிப்பிட்டிருந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சீதாலட்சுமி அவரது கள்ளக்காதரன் ஐவராஜை கைது செய்தனர். அவர்கள் மீது தற்கொலை தூண்டியதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கைதான சீதாலட்சுமி விசாரணையில் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பது, எனக்கு ஐவராஜுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதனை அறிந்த கணவர் ராஜன் தனது கள்ளக்காதலை கைவிடுமாறு சொன்னார். ஆனால் அதற்கு நான் மறுத்தேன். பிறகு அவரை விட்டு பிரிந்து எனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டேன். பிறகு இந்த சம்பவத்தை தனது கள்ளக்காதலன் ஜெயராமியுடன் கூறினேன். அவர் தனது கணவரை போனில் மிரட்டினார். இவ்வாறு சீதாலட்சுமி தனது வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.